இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். டிசம்பர் மாதம்னா அவங்களுக்கு சீசனு, ஜனவரி மாதம்னா நமக்கு சீசன். அவங்களுக்கு அந்த நூல், நமக்கு இந்த நூல். பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, கொடிக்கு வணக்கம் வச்சாதான் தேசபக்தி இருக்குது, கொடியை குத்திக்கிட்டா தான் தேசபக்தி இருக்குது. திராவிட இயக்க இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணம் கூட இருக்கே தவிர, மற்றவங்க எல்லாம் வெட்டித்தனமாக பேசி நாசமாக போகிறதுக்கு மட்டும்தான் சமூக வலைதளங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். அவர்களும் தயவுசெய்து இந்த பக்கம் வாங்க, வாழ்க்கையில் உருப்புறதுக்கான வழியை பாருங்கன்றதான் என்னுடைய ஒரே ஒரு. சூர்யாவும் விவேக்கும் ஒரு படத்தில் பொண்ணு பார்க்க போவாங்க, இந்த பேரை கேட்டுதாண்டா நான் ஏமாந்தேன். அது மாதிரி தான் கலைஞர் டிவி இருந்துச்சு, இந்த பேரை கேட்டுதாண்டா நாங்கள் ஏமாந்தோம். அது எப்படி முத ஆளாக மே 17 திட்டுற, நாம் தமிழர் எப்படி 2009 திட்டினேன் அப்படின்னா, எனக்கு அந்த கர்மம் தான் கண்ணில் தெரியுது. இப்போ அண்ணா படத்தையும் கலைஞர் படத்தையும் வைக்காமல் நீ பிரபாகரன் படத்தை வச்சுன்னா என்ன மாதிரி அரசியல் இளைஞர்கிட்ட கொண்டு போகிறனா நான் கேட்பேன். இவ்வளோ கருப்புக்காரர்கள் சொன்னால் அவன் ஐயப்பா பக்தர் மாதிரி தான் எனக்கு தெரியிறான், கருப்பு சட்டை போட்டவனா எனக்கு. இங்கே பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு எவ்வளோ வீர வசனம் பேசலாம். இவங்களெல்லாம் நான் என்ன கேட்குறேன், அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போய் அவர் படத்தை வைத்து கொண்டு பேசுங்கள். எங்களுக்கு அண்ணா கலைஞர் பிஜேபிக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறவனுக்கும், அடுத்த எலெக்ஷனில் யாருக்கும் ஓட்டு போடாத அப்படிங்கிறவனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பெரியார் இளைஞர்களை கன்வெர்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்களாக. நான் அவங்க ஐயப்ப பக்தர்கள் தான். டிசம்பர் மாதம்னா அவங்களுக்கு சீசனு, ஜனவரி மாதம்னா நமக்கு சீசன். அவங்களுக்கு அந்த நூல், நமக்கு இந்த நூல். அது இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் எப்படி அப்படின்னா, முன்னாடிலாம் தீபாவளி பொங்கலுக்கு ஒரு 10-15 படம் ஒரே நாளில் வரும். அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணவங்கலாம் இதுக்கு கூட்டம் வருமா அதுக்கு கூட்டம் வருமானு உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது என்னுடைய அழைப்பை ஏற்றி இவ்வளவு பேர் வந்ததுக்கு மிக்க நன்றி. முதல்ல இந்த ஏன் இத்தனை வருஷமாக புக்கு போடல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி, நிறைய பேர் என்கிட்ட முன் வச்சுட்டே இருக்க கேள்வி. எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு, இந்த பிஜேபிக்காரங்க என்ன சொல்லுவாங்க, கொடிக்கு வணக்கம் வச்சாதான் தேசபக்தி இருக்குது, கொடியை குத்திக்கிட்டா தான் தேசபக்தி இருக்குது, இது மாதிரி சில அடையாளங்கள் நம்ம ஊரில் உண்டு. இதை நீ செய்தால்தான் இதை நீ இது அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி புத்தகம் போட்டால்தான் எழுத்தாளர் அப்படிங்கிறவன் இன்றைக்கி வரைக்கும் நான் நியூஸ் செவன்லேயோ இதுலையோ போய் பேசுகிறேன் அப்படின்னா, இவன் எத்தனை புக் எழுதுறேன் அவனை போய் எழுத்தாளர்ன்னு போடுறீங்க அப்படின்னு கேள்வி போகிறேன். அப்போ நான் என்ன சரிடா, நீ உனக்காகவே நான் புத்தகம் போடாமே எழுத்தாளராக இருக்க போகிறேன் நான் முடிவு பண்ணதான் புத்தகம் போடாமல். ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் நம்ம புத்தகம் போட்டால் தான் எழுத்தாளருங்கிறதுலாம் இல்லை. என்ன அப்படின்னா, நிறைய எழுத்தாளர்கள் வந்துட்டாங்க, பேச்சாளர்கள் வந்துட்டாங்கன்னு இல்லை, எல்லாருக்குமான கிரவுண்டு ரொம்ப சமமாக அமைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் அந்த கிரவுண்டுக்குள்ளே என்டர் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக்கு, பிளாக்லாம் வந்த ஒரு 10 வருஷத்தில் எல்லாத்தையுமே கிரவுண்டுக்குள்ளே விட்டாங்க. அந்த கிரவுண்டில் நல்லா விளாண்டவன் தன்னை எழுத்தாளராக நிரூபித்து கொள்ளக்கூடிய ஒரு சமமான வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிச்சு. அப்படிப்பட்டவர்களில் ஒரு முதல் தலைமுறை நான்கிறதுல எனக்கு எப்பயுமே ஒரு பெருமை உண்டு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய முதல் பொங்கல் வாழ்த்து ஒன்று 10வது படிக்கிறப்ப மாலை முரசு பொங்கல் மலரில் வந்துச்சு. அதற்கு பிறகு எனக்கு அப்போ தான் முதல்ல எழுதணும், எழுதி இந்த பத்திரிகைலாம் வரணுங்கிற ஆசை எனக்குலாம் ரொம்ப வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பத்திரிகையாக கல்லூரி இறுதியாண்டு வரைக்குமே இந்த அப்போல்லாம் வந்து எப்படி பத்திரிகைகளுக்கு எழுதி அனுப்புவதுனே ஒரு விதிமுறைகள் இருக்கும். பேப்பரில் ஒரு பக்கம் எழுதணும், அதெல்லாம் நான் படிப்பேன் தேடி. ஒரு பக்கம் எழுதணும், அப்போ வந்து ரெண்டு பக்கம் எழுதுனதுனால தான் இந்த பத்திரிகையில் போடல போல, அப்போ அடுத்த பத்திரிகையில் ஒரு பக்கம் மட்டும் எழுதுவோம், தபால் தலையை வச்சு அனுப்பணும்னு ஒருத்தன் ரூல்ஸ் சொல்லுவான் புதுசாக, சரி அதையும் பண்ணுவோம். இப்படியே எழுதி 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 ஒவ்வொரு வாரமும் அந்த பத்திரிகையை வாங்குறதெல்லாம் காசு செலவாக வேஸ்ட்டாக போச்சு, தவிர எந்த பத்திரிகையிலையும் வரல. அப்புறமா தான் ஒரு நண்பர் ஒருத்தர் பிளாக் பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தினார். இது வந்து கல்லூரி இறுதி ஆண்டப்போ. பிறகு தான் நமக்கு பத்திரிகைகள் மேலே இனிமேல் எதுக்கு பத்திரிகையில் வரணுங்கிற ஒரு மென்டாலிட்டி ஃபிக்ஸ் ஆனது. ஏன்னா பிளாகில் எழுத ஆரம்பித்தப்பே ஒரு கட்டுரை ஒரு 5000-6000 பேர்கிட்ட போகும், சில கட்டுரை வந்து 20,000-30,000 பேர் கூட படிப்பாங்க. அப்போல வந்து நான் என்ன கேட்பேன், சரி ஒரு புக்கு நம்ம அச்சடிச்சா எவ்வளோ காப்பி, ஒரு 500 காப்பி படிப்போம், எத்தனை பேர்கிட்ட போகும், ஒரு 500-300 பேர் படிப்பாங்க. இப்போ நானும் ஏன் தான் 6000 பேர் படிக்கிறேன், அப்போ இருக்கிற நான் புக்கு பண்ணுங்கிறதா எனக்கு காலங்காலமாக இருந்துட்டு இருந்த ஒரு கேள்வி. ஆனால் சமீபத்தில் இப்போ எஸ்எஸ் அண்ணன் மாதிரியான ஆட்கள், மனுஷபுத்திரன் சாருடைய தொடர், இது எனக்கு இதெல்லாம் மேலே ஒரு பெரிய ஊக்கம். என்ன அப்படின்னா, திருமாவளவன் சாரை எனக்கு பர்சனலாக தெரியாது இதுக்கு முன்னாடி. இந்த நிகழ்வுக்காக நான் அவரை தொலைபேசியில் அழைச்சதான் முதல் அழைப்பு. அப்போ நம்மளை பற்றி தெரியாத ஒரு மிகப்பெரிய மனிதர். ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்பே அவருடைய கட்டுரைகள் எல்லாம் படிச்சிருக்கேன். எனக்கு அரசியல் கட்டுரை அப்படின்னா அவருடைய கட்டுரைகள்லாம் அறிமுகம். அப்போ அவர் சொல்கிறாருங்கிறதுக்காக அந்த ஒரு முக்கியமான ரீசன் எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதல். இந்த கட்டுரையிலையும் தொகுப்புலையும் நான் உடனே உட்காந்து
பதிவுகளாக்கி தொகுத்தது ஒன்று. அப்போ இந்த இன்னுமே தொடர்ந்து நூல்களாகவும் நூல்களுக்குன்னே எழுதணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் இந்த ஆண்டு நான் எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம எல்லாருக்குமே வாய்ப்புகள் முன்னாடி மாதிரி இல்லாமல் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக. நம்மளுடைய ஒர்க் ஃபுல்லாக நம்மளால் எக்ஸிபிட் பண்ண முடியுது. தான அசோக்குங்கிறமே விகடன்லேயே எழுதாமையே திருமாவேலன் சாருக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அப்போ தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எழுத்துத்துறைன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த துறையாக சேர்ந்தவராக இருந்தாலும், சினிமாவாக இருந்தாலும் இல்லை எந்த மாதிரியான துறையாக இருந்தாலும், உங்களுடைய அந்த டேலண்ட்டை எக்ஸிபிட் செய்யக்கூடிய வாய்ப்பு சமூக வலைதளங்களில் இருக்குது. அதை நீங்கள் மிக சரியாக, நம்ம எப்படி சமூக வலைதளங்களை சும்மா அரசியல் பேசிட்டோம், ஓட்டு போடாத, இதுக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நான் பண்ணிக்கிட்டே வந்தாலும், என்ன எக்ஸிபிட் பண்ணிக்கிறத நான் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே வந்ததும், நான் வந்து இளைஞர்களுக்கு, நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய சினிமா வாய்ப்பு எனக்கு அப்படி வந்தது தான். சினிமாவுக்கு நான் எந்த கம்பெனிலையும் போய் நின்னதில்லை, யாரையும் அணுகியதில்லை. நம்ம என்னுடைய எக்ஸிபிட், நான் எக்ஸிபிட் பண்ணதை பார்த்து எழுதலான்னு சொல்லி வந்த வாய்ப்பு தான். இப்போ வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் உட்காந்துருந்தா, இப்போ 4 படம் நான் பேரலாக எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க அது சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்ட வாய்ப்பு தான். இது கூட யார்கிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்னா, என்னை போன்ற நான் எங்கே எந்த கட்சி எந்த ஆள் பார்க்குறேன்னா, திராவிட இயக்க இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் இந்த ஆக்கப்பூர்வமான எண்ணம் கூட இருக்கே தவிர, மற்றவங்க எல்லாம் வெட்டித்தனமாக பேசி நாசமாக போகிறதுக்கு மட்டும்தான் சமூக வலைதளங்களை பயன்படுத்திட்டு இருக்கான் இன்றைக்கு வரைக்கும். அவர்களும் தயவுசெய்து இந்த பக்கம் வாங்க, வாழ்க்கையில் உருப்புறதுக்கான வழியை பாருங்கன்றதான் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, இந்த ஆஸ்திரியா தபால் தலை பற்றியும் என்னுடைய பதிவு இதில் வந்திருக்கு. ஏன் கோபாலபுரத்துக்கு கோட்டு போட்டு போனீங்க? அதனால தான் போனேங்கண்ணா. கோட்டு போட வச்ச ஒரு வீட்டுக்கே கோட்டு போடலன்னா, அந்த கோட்டை நான் எங்கே தான் போடுறது? அதுதான் காரணம், ஏன் வந்தேன்னா அதான் காரணம். இன்னொன்று, அந்த கோபாலபுரம் வீட்டில் தான் நான் முதல் தடவையாக ஆர்எஸ் அவர்களையும் சந்தித்தேன். அவரும் கூட என்ன ஆஸ்திரிய தமிழராக நினைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இன்னொன்று, இந்த சூர்யாவும் விவேக்கும் ஒரு படத்தில் பொண்ணு பார்க்க போவாங்க. இந்த பேரை கேட்டுதாண்டா நான் ஏமாந்தேன். அது மாதிரி தான் கலைஞர் டிவி இருந்துச்சு. இந்த பேரை கேட்டுதாண்டா நாங்கள் அந்த கலைஞர் டிவி இப்போ அதனுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது அப்படின்னா, திருமாவளவன் சார் வந்ததுக்கு பிறகு தான் அதனுடைய சமூக வலைதளங்களாகட்டும் எல்லாமே இளைஞர்களை கவரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இதில் அரசியல் பேசுவதற்கு எனக்கு ரொம்ப தோணலை. ஏன்னா மிக அரிதாக தான் ஒரு அரசியலும் குடும்பமும் இணையிற மாதிரியான நிகழ்ச்சிகள் அமையும். இது அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். அது எப்படி மொத ஆளாக 17 திட்டுற, நாம் தமிழர் எப்படி 2009 திட்டினேன் அப்படின்னா, எனக்கு அந்த கர்மம் தான் கண்ணில் தெரியுது. இப்போ நம்மளாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கோம். இவ்வளோ கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து திருச்சியில் கூட்டிட்டாங்கன்னா எனக்கு என்ன கண்ணப்படுது? அண்ணா படத்தையும் கலைஞர் படத்தையும் வைக்காமல் நீ பிரபாகரன் படத்தை வச்சுன்னா என்ன மாதிரி அரசியல் இளைஞர்கிட்ட கொண்டு போகிறேன்? நான் கேட்பேன். இவ்வளோ கருப்புக்காரர்கள் சொன்னால் அவன் ஐயப்பா பக்தர் மாதிரி தான் எனக்கு தெரியிறான். கருப்பு சட்டை போட்டவனா எனக்கு தெரியல. அப்போ என்னுடைய தலைவர்கள்ட்ட, அது ஆசிரியராகட்டும், சுபவி ஆகட்டும், குளத்தூர் மணி அண்ணன் ஆகட்டும், திராவிட இயக்க தலைவர்கள்ட்ட நான் முன்வைக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் அண்ணா படத்தையும் கலைஞர் படத்தையும் இங்கே வைக்கலைன்றதை நீங்களே மேடையில் எழுப்பியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆணித்தரமான வருத்தம் அந்த இடத்துல எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஓட்டு அரசியல் தப்பாகவே இருக்கட்டும், ஆயுத அரசியல் கூட ஓட்டு அரசியல் கேவலமாப்பா. அப்படி என்னப்பா நாங்கள் உங்களை பண்ணிட்டோம்? அப்படி என்ன அண்ணாவும் கலைஞரும் உங்களுக்கு மோசம் பண்ணிட்டாங்க? அப்போ நான் கேட்க தான் செய்வேன். அது வந்து தவிர்க்க முடியாத, இது வந்து வீம்பு இல்லை, இது வந்து நியாயமான கேள்வி. நான் ஒப்பிட்டு தானே பார்ப்பேன் ஈழம் இன்று எப்படி இருக்கிறது. தமிழ்நாடு அண்ணா வழியில் ஆயுதங்களை நாங்களும் நினச்சிருந்தோம், ஆயுதங்களை தூக்கி இருக்க முடியும் இந்திய அரசுக்கு எதிராக. நாங்கள் இன்றைக்கி எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்த்து, இதை இழந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்கும். நான் யார் பயப்படுவா? கையில் தங்கத்தை வைத்திருப்பவனுக்கு தான் பயம் இருக்கும். நான் தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு இழக்கதற்கு எதுவுமே இல்லை, அதனால் உனக்கு பயம் இல்லை, நீ என்னத்தை வேணால் போட்டுட்ருக்கேன். இங்கே பிரபாகரன் படத்தை வைத்துக்கொண்டு எவ்வளோ வீரவம்சனம் பேசலாம். இவங்களெல்லாம் நான் என்ன கேட்குறேன், அப்படியே ஸ்ரீலங்காவுக்கு போய் அவர் படத்தை வைத்து கொண்டு பேசுங்கள். எங்களுக்கு அண்ணா கலைஞர் பெரியார் காட்டிய வழி இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்டு போ, இவனுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போடு அப்படிங்கிறவனுக்கும் அடுத்த எலெக்ஷனில் யாருக்கும் ஓட்டு போடாத அப்படிங்கிறவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
உயிர் போய் கொண்டிருக்கும் சமயத்தில் இட்லியை சாப்பிடாத உனக்கு தோசை தான் தருவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் உன் சாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் மே 17 போன்ற ஆட்கள் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பெரியார் இளைஞர்களை கன்வெர்ட் செய்து வைத்திருக்கிறார்கள் ஐயப்ப பக்தர்களாக. நான் அவங்க ஐயப்ப பக்தர்கள் தான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது இதை நமக்கு நம்மளை 4 பேர் திட்ட தான் செய்வான். உண்மையை முதல்ல சொல்கிறவனுக்கு 4 கல்லடி முதல்ல உள்ள தான் செய்வான். ஆனால் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நம்ம சொன்னால் தான் நமக்கு பின்னாடி ஒரு 4 பேர் உணர்ந்து அதை வருவான். அப்படி இருக்கும்பொழுது இதுதான் நான் அரசியலாக இந்த விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மற்றபடி என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து சிறப்பித்து கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.